TNPSC Combined Statistical Services Examinations ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. எங்களுடைய அகாடமியில் நவம்பர் 17th நியூவாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நியூ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லி 3 hours கூகுள் மீட்டில் ஆன்லைன் மோட் லைவ் கிளாஸ், மார்னிங் 5 to 6:30, ஈவினிங் 7 to 8:30. 40 to 45 days உங்களுக்கு சிலபஸ் முடிச்சிருவோம். 10 unit டெஸ்ட்டும் ஒரு மாடலும் வரும். இதே சேம் சிலபஸில் 2018 வந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் கொஷினும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஷினையும் வச்சு ஒரு ரிவிஷனும் பண்ணிடுவோம். ஓகே, இதில் 1 day ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறதுக்குள்ளே டெமோ கிளாஸோட லிங்க்கு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கிறதுக்குள்ளே லிங்க்கு இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வெக்டார் கேல்குலஸில் நார்மல் டெரிவேட்டிவ் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மல் டெரிவேட்டிவ் அல்லது மேக்சிமல் டெரிவேட்டிவ் ரெண்டு மாதிரியும் கேட்பாங்க. இதுக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் கிராட் 5. ஸோ கிராட் 5 அதாவது கிராடியன் 5 கேல்குலேட் பண்ணிவிட்டு இதை டெல் 5, கிராட் 5, கிராடியன் 5 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மாடுலஸ்னு என்ன வேல்யூ வருதோ அதுதான் நார்மல் டெரிவேட்டிவ் அல்லது மேக்சிமல் டெரிவேட்டிவ். இதே பேஜில் எக்ஸாம்பிள் 2.1.18 அந்த டெல் 5 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள். டோ 5 by ∂x ஐ வெக்டார் ப்ளஸ் டோ 5 by ∂y ஜே வெக்டார் ப்ளஸ் டோ 5 by ∂z கே வெக்டார். ஐஜேகேயை ஃப்ரண்ட்லேயும் போடலாம், பேக்லேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஃபைலில் இருந்து டோ 5 by ∂x, டோ 5 by ∂y, டோ 5 by ∂z கேல்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெல் 5 கிடைக்கும். இந்த டெல் 5க்கு மாடுலஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணால் வரது தான் மாடு டெல் 5. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the normal derivative of phi is equal to xy plus yz plus zx at -1, 1, 1. இதை நீங்கள் இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஃபார்முலா படி அந்த டெல் 5 முதல்ல கேல்குலேட் பண்ணுங்கள். என்ன வரும்? டோ 5 by ∂x ஐ வெக்டார் ப்ளஸ் டோ 5 by ∂y ஜே வெக்டார் ப்ளஸ் டோ 5 by ∂z கே வெக்டார்னு வரும். இங்கே என்ன 5 கொடுத்துருக்காங்க? xy ப்ளஸ் yz ப்ளஸ் இசடெக்ஸ். இந்த ஃபையை நீங்கள் எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள், அதாவது டோ 5 by ∂x கேல்குலேட் பண்ணலாம். முதல்ல அங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஒய். இதில் இந்த இடத்துல இப்போ ஒய் கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணனா 1 வரும். அப்போ 1 into y வருமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் yz இருக்குது. நீங்கள் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒய்யும் கான்ஸ்டன்ட், இசடும் கான்ஸ்டன்ட், yz கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் 0. பக்கத்தில் ப்ளஸ் இசடெக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இந்த இசடெக்ஸில் இசட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸுக்கு மட்டும் டிஃப்ரென்சியேஷன் வேல்யூ 1 வரும். ஸோ உங்களுக்கு டோ 5 by ∂x வேல்யூ ஒய் ப்ளஸ் இசட். அடுத்ததெல்லாம் நீங்கள் சிமிலர்லின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்களேன். டோ 5 by ∂y ஆனது எக்ஸ் ப்ளஸ் இசட்னு வரப்போகுது, டோ 5 by ∂z ஆனது எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரப்போகுது. இதே மாதிரி இந்த ஃபையை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மட்டும்தான் வேரியபிள், எக்ஸும் இசடும் கான்ஸ்டன்ட் நினச்சிங்கன்னா டோ 5 by ∂y கிடைக்கும், அது எக்ஸ் ப்ளஸ் இசட்னு வரும். அதே மாதிரி இசட் தான் வேரியபிள், எக்ஸும் ஒய்யும் கான்ஸ்டன்ட் நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா டோ 5 by ∂z கேல்குலேட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு 2.1.17 ஒரு ப்ராப்ளம் மென்ஷன் ஆகிருக்குல்ல, இந்த ப்ராப்ளத்துக்கு டெல் 5, கிராட் 5, கிராடியன் 5, ஒய் ப்ளஸ் இசட் ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட் ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கே வெக்டார்னு வரும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை ஒரு பாயிண்ட்டில் போட சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பாயிண்ட்? -1, 1, 1. ஸோ எக்ஸுக்கு -1, ஒய்யுக்கு 1, இசடுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டெல்ஃபை கேல்குலேட் பண்ணியிருக்கிறீங்களோ அதில் எக்ஸுக்கு -1, ஒய்யுக்கு 1, இசடுக்கு 1. அப்போ உங்களோட ஒய் ப்ளஸ் இசட் 2 வரும், 2 ஐ வெக்டர். அங்கே ஆல்ரெடி ஐ வெக்டர் இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் இசட் என்ன ஆகும்னா எக்ஸுக்கு -1, இசடுக்கு 1 போடும்போது அது 0 வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன ஆகும்னா எக்ஸுக்கு -1, ஒய்யுக்கு +1 போடும்போது 0 வரும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் 2i ப்ளஸ் 0j ப்ளஸ் 0k கிடைக்கும். இதுக்கு மாடுலஸ் போடுறது தான் நார்மல் டெரிவேட்டிவ். ஒரு வெக்டாருக்கு எப்படி மாடுலஸ் போடணும்னா ரூட்டுக்குள்ளே அந்த ஐ காம்பனெண்ட் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் ஜே காம்பனெண்ட் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் கே காம்பனெண்ட் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே 2² + 0² + 0² வரும், ரூட்டு 4 வரும், 2. அடுத்த ப்ராப்ளத்தில் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் 5? கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் 5னா அந்த கிரேட்டஸ்ட்டுங்கிற வேர்டை பார்த்துக்கோங்க, மேக்ஸிமல் உங்களுக்கு டெரிவேட்டிவ் கேட்டிருக்கிறதா அர்த்தம். ஸோ மாடு டெல் 5 சேம் ஃபார்முலா தான், மாடு டெல் 5 தான். உங்களுக்கு என்ன 5 கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க.
1, 0, 3 இந்த ப்ராப்ளத்தை போட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 5 = xyz² இருக்கா, இதுலேருந்து டெல் ஃபையோட ஃபார்ம்லாம் எழுதிடலாமா, டோ ஃபை பை டோ எக்ஸ் ஐ வெக்டர், நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் போடலாம் இந்த பக்கமும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க ஐ வெக்டர் டோ ஃபை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ ஃபை பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் டோ ஃபை பை டோ இசட் போட்டிருக்காங்க. நீங்கள் ஐஜே கேவை ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம் பேக்லேயும் போட்டுக்கலாம். கொடுக்கப்பட்ட ஃபையை முதல்ல எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் இருக்குதா, இதை வந்து நீங்கள் எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 1, ஒய்யும் இசட் ஸ்கொயர் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கூட இரு வேரியபிள் எக்ஸ் கூட இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். ஸோ ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோவை ஜே வெக்டார், இந்த டேர்ம் எழுதலாம், ஜே வெக்டார் எழுதிக்கலாம். டோ ஃபை பை டோவைனா இந்த ஃபையை ஒய்யை மட்டும் வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸும் கான்ஸ்டன்ட் இசட் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட், ஒய்யுக்கு மட்டும் ஒன்றுன்னு வரும். ஸோ எக்ஸ் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோ இசட் கே வெக்டார், இந்த டேர்ம் எழுதலாம். ஸோ நீங்கள் ஃபையை இசடை வச்சு மட்டும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இசட் ஸ்கொயருக்கு 2z வரப்போகுது, கூட இருக்கிற கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஒய் அப்படியே வரும். ஸோ எக்ஸ் ஒய் இன்ட்டு 2z ஆனது 2xyz வரும், 2xyz கே வெக்டார். இதில் இந்த ப்ராப்ளத்தை 103 போட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்ன, உங்களுக்கு வந்திருக்க டெல்ஃபை, அதாவது எப்படிப்பட்ட டெல்ஃபை வந்திருக்குன்னா ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார் ப்ளஸ் 2xyz கே வெக்டார். இதில் எக்ஸுக்கு 1 ஒய்யுக்கு 0 இசடுக்கு 3 நீங்கள் பிரதியிட வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார் இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் ஒய்யுக்கு 0 போடுறதுனால அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். அப்போ 0 ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார் இருக்குது இல்லையா, அதில் எக்ஸுக்கு 1 இசடுக்கு 3 போடும்போது எக்ஸ் இசட் ஸ்கொயர்ங்கிறதுனால 9 வரப்போகுது, 9 ஜே வெக்டார் ப்ளஸ் 2xyz கே வெக்டாரில் உங்களுக்கு ஒய் 0 போடும்போதே என்டையர் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ அது 0 கே வெக்டார். உங்களுக்கு ஜஸ்ட்டு 0 ஐ வெக்டார் ப்ளஸ் 9 ஜே வெக்டார் ப்ளஸ் 0 கே வெக்டார் தான் வருது. மாடு கிராட்ஃபை, அதாவது மாடு டெல்ஃபை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு வெக்டாருக்கு மாடுலஸ்னால் இப்போ தான் சொன்னேன், ரூட்டுக்குள்ளே அந்த ஐ பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் ஜே பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் கே பார்ட்டோட ஸ்கொயர் போடணும். ஸோ ரூட்டுக்குள்ளே 0² ப்ளஸ் 9² ப்ளஸ் 0² வரும், ரூட்டு 9² ஆன்சர் 9. நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் நார்மல் வெக்டார். இந்த யூனிட் நார்மல் வெக்டாருக்கு சிம்பிள் என் கேப், இதுக்கு ஃபார்முலா டெல்ஃபை பை மாடு டெல்ஃபை. நமக்கு டெல்ஃபையும் கேல்குலேட் பண்ண தெரியும், மாடு டெல்ஃபையும் கேல்குலேட் பண்ண தெரியும், அவ்வளோதான். அப்படியே இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், ஃபைண்ட் அ யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அட் த பாயிண்ட் 1, 1, -1. அந்த எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இசட் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்து நீங்கள் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 கண்ணோட்டத்தில் அந்த சர்ஃபேஸை பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 வருதுல, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் உங்களோட ஃபை, அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஃபை எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் ஸ்கொயர். டெல் ஃபை எப்படி கேல்குலேட் பண்ணணும், நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, டோ ஃபை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோ இஸ் எ கே வெக்டார். டோ ஃபை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் போடும்போது உங்களுக்கு எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, எக்ஸ் ஒய் எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் தான் அந்த இடத்துல வேரியபிள். ஸோ எக்ஸுக்கு 1 வரும், கூட இருக்கிற ஒய் கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். மைனஸ் இசட் ஸ்கொயர் ஒரு தனியான கான்ஸ்டன்ட் ஆயிரும் நீங்கள் எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒய் மட்டும்தான் அந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கும், ஒய் ஐ வெக்டார் போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்த டம் டோ ஃபை பை டோ ஒய் ஜே வெக்டார் நீங்கள் போடணும். இந்த ஃபையை நீங்கள் ஒய் வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஒய் தான் இந்த இடத்துல வேரியபிள். ஸோ எக்ஸுங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஒய் கூட இருக்குது அப்படியே வரும், ஒய்க்கு 1, மைனஸ் இசட் ஸ்கொயர் ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒய்யை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல எக்ஸ் ஜே வெக்டார் வரும். அடுத்து இந்த ஃபையை நீங்கள் இசடை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஒய் வந்து இந்த இடத்துல இப்போ கான்ஸ்டன்ட் ஆயிரும், எக்ஸும் கான்ஸ்டன்ட் ஒய்யும் கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், இசடை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அதுக்கு 0. மைனஸ் இசட் ஸ்கொயர் இப்போ வேரியபிள் தான், அப்போ மைனஸ் 2z வரப்போகுது. ஸோ மைனஸ் 2z கே வெக்டார் டெல் ஃபை கிடச்சிருச்சா. இந்த ப்ராப்ளத்தை அட் 1, 1, -1 போட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எக்ஸுக்கு 1, ஒய்யுக்கு 1, இசடுக்கு -1 பிரதியிடுங்க, உங்களோட ஒய் ஐ வெக்டார் வெறும் ஐ வெக்டார்னு வரும், ஏன்னா நீங்கள் ஒய்க்கு 1 போட்டாச்சு. ப்ளஸ் எக்ஸ் ஜே வெக்டார் வெறும் ஜே வெக்டார் வரும், ஏன்னா நீங்கள் எக்ஸுக்கு ஜே போட்டுட்டீங்க. மைனஸ் 2z கே வெக்டார் இசடுக்கு -1 போடுறதுனால ப்ளஸ் டூ இன்ட்டு ஏன்னா -2 × -1 போட்டதுனால +2k² வந்துருச்சு. ஸோ உங்களுடைய டெல்ஃபை ஆனது அட் 1, 1, -1 ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 2k² வரும். இதுக்கு மாடுலஸ் வேல்யூ போடணும், ரூட்டுக்குள்ளே ஐ காம்பனண்ட்டோட ஸ்கொயர் 1² ப்ளஸ் ஜே காம்பனண்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் 1² ப்ளஸ் கே காம்பனண்ட்டோட ஸ்கொயர் 2². அப்போ ரூட்டுக்குள்ளே 1 + 1 + 4 √6 வரும். ஸோ டெல் ஃபை பை மாட் டெல் ஃபை யூனிட் நார்மல் சர்ஃபேஸோட ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்,
I vector plus J vector plus 2K vector by root 6. So, இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோன்னா, normal derivative, இதனுடைய formula mod del phi. Maximal derivative, இதனுடைய formulaவும் mod del phi தான். இது greatest rate of increase of phi என்கிற வார்த்தைகளிலையும் கேட்கலாம். அடுத்து unit normal to the surface, இதுக்கு symbol n cap, formula del phi by mod del phi. இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த classes உங்களுக்கு useful ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.